பெசநகர் பீச்ல இருக்கிற எல்லா கேமுமே விளையாடியாச்சு. இந்த ஒரு கேமை தவிர சரி இதையும் ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விளையாடலான்னு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீங்க லாங் ஷாட் அடிச்சேன், விழல. அப்புறம் ரெண்டாவது கிட்ட இருக்கிற பவுல எய்ம் பண்ண கரெக்டா கிளாஸ் விழுந்துருச்சு. அப்பாடா, இது வரைக்கும் பெசநகர் பீச்ல விளையாடின எல்லா கேமுமே சேர்த்து ஒரு கிஃப்ட வின் பண்ணியாச்சு ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல இருக்கிற மொத்த ரிங்குக்குமே ஒரு ஒரு கிஃப்ட் போடுறோம் பாக்குறியா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அடுத்த ரிங்க கொஞ்சம் திமுறா தூக்கி போட்ட பாருங்க, விழாம என்ன அசிங்க பத்திருச்சு. நீ என்ன அசிங்க பார்த்தது, உன்னை கரெக்டா எய்ம் அடிக்கிற பாருன்னு அடிச்ச ரெண்டு கிஃப்ட்டுக்கு நடுவில் விழுந்து அசிங்க பத்திருச்சு. சின்னதா ஆசைப்படுறது போதும், பெருசா ஆசைப்படுவோம் அப்படின்ட்டு லாங்ல இருக்க ஃபிளவர் பாட்டுக்கு எய்ம் பண்ணி அடிச்சேன், அது எனக்கு கொடுத்து வைக்கல. என் ஃப்ரெண்டு கேட்டான், கிட்ட இருக்கதே உனக்கு உடம்பு மாட்டேங்குது, எதுக்கு நீ லாங்கில் ட்ரை பண்ணுற அப்படின்னா. அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிங்கை கிட்ட போட்டு பார்த்தேன், கிட்ட இருக்கிற கிஃப்ட் உள்ள மிச்சம் இருக்கிற ரிங்கை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன், நீ என்ஜாய் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி பெசநகர் பீச்சில் விளையாடி ஏதாவது வின் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 50 ரூபா கொடுத்து விளையாடுறதுக்கு ஒரு கிளாஸ் கிடச்சிட்டு ஒரு சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.